ஸோ போன கிளாஸில் நம்ம வந்து சர்வீலகன் வந்தாச்சு வீட்டுக்குள்ளே. அவன் வந்து அழகாக அவனுக்கு சௌரியமாக எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஓட்டையை போட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டான். போயின்ட்டு பார்க்குறான், அங்கே வந்து விதூஷகன் தூங்கின்னு இருக்கான். இந்த மைத்ரேயன் தூங்கின்னு இருக்கும்போது அவன் வந்து அந்த சுவர்ண பாண்டம், அந்த தங்க வசந்த சேனையோட அந்த ஆர்னமெண்ட்ஸ் இருக்கிற அந்த போட்லி இருக்குது பாருங்கோ, பொட்டலம் அந்த துணியில் கட்டியிருக்கு இல்லையா, அதை வந்து இந்தா வச்சுக்கோ வச்சுக்கோன்னு இவன்கிட்ட கொடுக்குறான். சாருதத்தன் நினச்சிண்டு இவன்கிட்ட கொடுத்துட்டுருக்கான் அந்த மைத்ரேயன். ஸோ இந்த இடத்துல தான் லாஸ்ட் கிளாஸ் நம்ம நிறுத்தினோம் இல்லையா. சர்வீலகன் சொல்கிறான், கிம்னு கலு அயம் இஹ மாம் பிரவிஷ்டம் ஞாத்வா தரித்ரோ அஸ்மி இது உபஹசதி தத் கிம் வியாபாதையாமி உத லகுத்வாத்து உத்ஸ்வப்னாயதே. ஸோ வந்து இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், கிம்னு கலு அயம் இஹ மாம் பிரவிஷ்டம் ஞாத்வா. ஸோ வந்து நான் வந்து உள்ளே வந்துட்டேன், நான் ஒரு திருடேன் உள்ளே வந்துட்டேன்னு அவன் வந்து தெரிஞ்சுண்டு, தரித்ரோ அஸ்மி இது உபஹசதி, என்னை பார்த்து வந்து நான் வந்து தரித்திரனாக இருக்கேன் என்ன, என்னை பார்த்துட்டும் அவன் வந்து பரிகாசம் பண்ணுறானா, தத்கிம் வியாபாதையாமி அவன் என்ன கொண்டுட்டான் நான், உத லகுத்வாத்து உத்ஸ்வப்னாயதே இல்லைன்னா அவன் வந்து தூக்கத்தில் பேசிகிட்டு இருக்கானா அப்படின்னு இவனே வந்து இது பண்ணிக்கிறான், பல விதமாக யோசனை பண்ணிக்கிறான். ஏன்னா அவன் வந்து நிஜமாகவே தூங்கிட்டு இருக்காங்கிறது முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்லோகம் முன்னாடி அவனுடைய மூச்சு காற்று அதெல்லாம் வச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா, நிஜமாக தான் தூங்குறான் அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தோம். இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஒருத்த வந்து நின்றோடனே கரெக்டாக அவங்ககிட்ட எடுத்து யாராவது இந்த இது அதுபோல் கோல்டன் ஆர்னமெண்ட்ஸ் இருக்கிற இதை வந்து யாராவது இது எடுத்து கொடுப்பாளா. ஸோ அதனால் இவனுக்கு வந்து ஒரு டவுட் வருது, என்னை வந்து தெரிஞ்சுட்டு நான் வந்து தரித்திரமானவன் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இவன் வந்து இந்த பொட்டலத்தில் போட்லி எடுத்து என்கிட்ட கொடுக்குறானா, அதனால் இவனை வந்து நான் வந்து கொண்டுட்டா இல்லைனா தூக்கத்தில் பேசுகிறானா அப்படின்னு அவனே தனக்குள்ளே ஒரு சர்ச்சை பண்ணிக்கிறான். திருஷ்டுவா அயம் ஜர்ஜர ஸ்நான ஷாட்டி நிபத்தம் தீப பிரபயா உத்தீபிதம் சத்தியம் சத்தியமேவ ஏதத்து அலங்கரண பாண்டம் பவது கிருண்ணாமி அதவா ந யுக்தம் துல்லியாவஸ்தம் குலபுத்திரஜனம் பீடயுதும் தத் கச்சாமி. ஸோ வந்து என்ன சொல்கிறான், அதை பார்த்துட்டு சொல்கிறான், ஐயே அயம் ஐயேவா அயம்மா ஐயே ஜர்ஜர ஸ்நான ஷாட்டி நிபத்தம், ஜர்ஜர அப்படியே கிழிஞ்சி போன ஸ்நான ஷாட்டி நிபத்தம்னா குளிக்கிறதுக்கு கட்டிக்கிற டவல், ரொம்ப ஒரே சித்திலமாக இருக்கிற அந்த ஒரு ஷாட்டி நிபத்தம் அந்த துணியில் கட்டப்பட்ட தீப பிரபயா உத்தீபிதம், தீபம்னா அங்கே எரிஞ்சுட்டுருக்கிற விளக்கு, அதனால் அப்படியே பல பலன்னு ஜொலிச்சுட்டுருக்கிற சத்தியமேவ ஏதத் அலங்கரண பாண்டம், இது நிச்சயமாகவே வந்து ஒரு ஆபரணங்கள் வச்சுட்டுருக்கிற ஒரு பாண்டம் தான் அப்படின்னு அவனுக்கு தெரியறது. அவன் வந்து புடி புடின்னு கொடுக்குறான், அந்த விளக்குலேருந்து அது அந்த அந்த உள்ளே இருக்கிற ஆபரணங்கள் கிளிட்டராகுது, அதை பார்த்துட்டும் இது நிஜமாகவே வந்து தங்க ஆபரணம் தான், பவது கிருண்ணாமி சரி நான் எடுத்து நூடுறேன், அதுவா இல்லைன்னா ந யுக்தம் துல்லியாவஸ்தம் குலபுத்திர ஜனம் பீடையுத்தும், என்ன மாதிரி துல்லியாவஸ்தம்னா நானே ஒரு தரித்திர ஸ்திதியில் இருக்கேன், என்ன மாதிரி இவனு ஒரு தரித்திரன், இப்படி இருக்கிற இந்த குலபுத்திரனுடைய அவனுடைய மனசை நான் வந்து நோகடிக்க விரும்பலை அப்படின்னுட்டு சொல்கிறான். தத் கச்சாமி, அப்போது விதூஷகன் சொல்கிறான், போ வயசிய ஷாபிதோவசி கோ பிராமண காமியையா எதி ஏதத்து சுவர்ண பாண்டம் ந கிருண்ணாசி, நீ வந்து யூ வில் பி கர்ஸ்டு, நீ வந்து இப்போ இந்த சுவர்ண பாண்டத்தை வந்து வாங்கிக்கல அப்படின்னா நீ வந்து ஒரு கோ பிராமண காமியையா, எப்படி வந்து ஒரு 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 பிராமணனோட விஷயம் ஒரு பசுமாடோட விஷயம் நீ வந்து பூர்த்தி பண்ணலனா எப்படி ஹவு யூ வில் பி கர்ஸ்டோ அந்த மாதிரி இந்த சுவர்ண பாண்டத்தை நீ என்கிட்டேருந்து எடுத்துக்கல அப்படின்னா யூ வில் பி கர்ஸ்ட். புரியுறதா, இவன் வந்து சாருதத்தன் நினச்சின்னு அவன்கிட்ட கொடுத்துட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் ஷர்வீலகன் சொல்கிறான், அனதிக்கிரமணியா பகவதி கோகாமியா பிராமண காமியாச்ச, கரெக்டு தான், நான் வந்து கோவனுடைய காமியத்தையும் பிராமணனுடைய விஷயம் வந்து அனதிக்கிரமணியா, நான் தாண்டப்படாது இல்லையா, நான் வந்து ஐ ஹாவ் டு சாட்டிஸ்ஃபை ஐ ஹாவ் டு ஃபுல்ஃபில் தேர் விஷ் இல்லையா, தத் கிருண்ணாமி அதை நான் எடுத்துக்கிறேன், அதுவா ஜுவலதி பிரதீபா
சிச்சோ இங்கே தீபம் எரிஞ்சுட்டுருக்கே, சப்போஸ் வந்து நான் இவன் எடுக்கிற சமயத்தில் இவன் தூக்கத்துலேருந்து எழுந்துனுட்டான் அப்படின்னா நான் திருடேன் அப்படிங்கிறது டக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருமே, என்னை பிடிச்சுனுடுவானே அப்படிங்கிறான். அஸ்திஜமயா பிரதீப நிர்வாணார்த்தம் ஆக்னேயா கீட்டகா தாரியதே. ஸோ நான் வந்து அந்த இந்த பூச்சி இருக்கு பாருங்கோ, அது பேர் என்னது, ஃபயர் ஃப்ளையா, அந்த பூச்சியை வந்து நான் வச்சுட்டுருக்கேன், அதை எடுத்து இப்போ நான் வந்து எடுத்து நான் அதை வந்து வச்சுட்டுருக்கேன். தம் தாவத்து பிரவேஷாயாமி தஸ்ய அயம் தேசகாலக. இப்போ வந்து அதை நான் எடுத்து விடுறேன். திஸ் இஸ் த டைம், தஸ்ய அயம் தேசகாலக அப்படிங்கிற, திஸ் இஸ் த ரைட் டைம் டு ரிலீஸ் தோஸ் ஃப்ளைஸ். சரியா, ஏஷக முக்தக மயா கீட்டக யாது ஏவ அஸ்ய தீபஸ்ய உபரி மண்டலைஹி விசித்திரைஹி விசரித்தும். ஸோ வந்து இப்போ வந்து நான் இந்த கீட்டத்தை முக்தகா, கீட்டகா முக்தகா இப்போ வந்து நான் விட்டுட்டேன். யாது ஏவ அஸ்ய தீபஸ்ய உபரி, இது வந்து தீபத்துக்கு மேலே போயிட்டு மண்டலைஹி விசித்திரைஹி விசரித்தும், அதுக்கு மேலே வந்து ஒரு என்ன சொல்கிறது சர்க்கிளாக அப்படியே சுற்றின்ருக்கும். ஏஷா பக்ஷத்வய அணிலேன நிர்வாபிதா பத்ரபீட்டேன. பத்ரபீட்டம்ங்கிறது இந்த கீட்டத்துக்கு பேர். அந்த கீட்டத்தினால் என்னது அப்படின்னா பக்ஷத்வய அணிலேன நிர்வாபிதா, பக்ஷத்வயங்கிறது அதனுடைய விங்ஸ், அதனுடைய அணிலகா அப்படின்னா காற்று இல்லையா, அந்த 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 விங்கை ஆற்ற அந்த 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 டைம் ரிலீஸ் ஆகிற அந்த காத்தினால இந்த தீபமானது நிர்வாபிக்க அணைஞ்சிரும். சரியா, புரியுதா உங்களுக்கு? திக் திக்ருதம் அந்தகாரம், ஐயோ இப்போ கம்ப்ளீட்டாக இருட்டாயிடுது. அதுவா மயாபி அஸ்மது பிராமண குலே ந திக்ரு கிருத்தம் அந்தகாரம். என்ன, நான் கூட இந்த பிராமணன் வீட்டுக்குள்ளே வந்து அவனுக்கு எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு சுவர்ண பாண்டம் கிடச்சிதோ என்னன்னு தெரியாது. இவன் வீட்டை நான் இருட்டாக்கலையா? யாரோட சுவர்ண பாண்டமோ, இவன் பாண்டமோ, இவன் இவ்வளோ தரித்திரான ஸ்திதியில் இருக்கான், வீடு இவ்வளோ மோசமாக இருக்குது, இவனோட லைஃப்பை நான் வந்து இருட்டாக்கலையா? இப்போ எனக்கு இருட்டாயிடுத்து வழக்கு போனதுனால. நான் என்ன, என்னால் மயாபி அஸ்மத் பிராமண குலே நான் திக்ருத்தம் அந்தகாரம், என்னால் வந்து வந்து இருட்டு செய்யப்படவில்லையா அப்படிங்கிறான். புரியுதா உங்களுக்கு? அஹம் ஹி சதுர்வேத சதுர்வேதவித அப்பிரதிகிராஹகஸ்ய புத்திரக ஷர்வீலக நாம பிராமண கணிகா மதனிகார்த்தம் அகாரியம் அனுதிஷ்டாமி. நான் வந்து யார், நான் எப்படிப்பட்ட நான் அப்படின்னா, நான் வந்து இந்த ஷர்வீலகன்கிற பிராமணன், நான் வந்து என்ன சதுர்வேத விதக நான்கு வேதத்தையும் அறிந்த ஒரு பிராமணனுடைய புள்ள நான். சரியா, அப்படி இருக்கிற நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கணிகா இருக்கா பார், மதனிகா, அவளுக்கோசரம் கணிகா மதனிகார்த்தம் அகாரியம் அனுதிஷ்டாமி, செய்யக்கூடாத வேலையை அவளுக்கோசரம் நான் செய்கிறேன். அதாவது அந்த மதனிகாங்கிற அந்த இவர் இருக்கா பாருங்கோ கணிகா, அவள் வந்து அந்த கணிகா வியாபாரத்துலேருந்து வெளில வரணும் அப்படின்னா ஈ ஹாஸ் டு ரிலீஸ் ஹர் ஃப்ரம் த ஒர்க். ஸோ அதுக்கு அவன் கொஞ்சம் பைசாவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் கொடுத்து தான் அவளை மீட்ட முடியும் அந்த காரியத்துலேருந்து. புரியுறதா உங்களுக்கு? அதான் அப்படி அதாவது நான் வந்து அகம் ஹி சதுர்விதா அப்பிரதிகிராஹகசிய புத்திரக, நான் வந்து சதுர்வேதத்தையும் நன்றாக படித்த அப்பிரதிகிராஹகசிய புத்திரகனா, யார்கிட்டேருந்தும் எந்த விதமான ஒரு 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 அன்பளிப்போ எதையும் பெறாத அந்த அப்படிப்பட்ட ஒரு பிராமணனுடைய புத்திரக ஷர்வீலக நாம பிராமண, அப்படி பெயருள்ள ஷர்வீலகன் என்று பெயருள்ள ஒரு பிராமணன்னா கணிகா மதனிகார்த்தம் அகாரியம் அனுதிஷ்டாமி. இப்போ வந்து எந்த ஸ்திதியில் வந்து நான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னா, இந்த மதனிகா இருக்கா வருங்கோ அவளுக்கோசரம் அகாரியத்தில் நான் ஈடுபட்டுருக்கேன். புரியுறதா? இதானீம் கரோமி பிராமணஸ்ய பிரணயம், இப்போ வந்து நான் இந்த பிராமணனுடைய பிரணயம், அவனுக்கு என்ன இச்சையோ அதை வந்து நான் வந்து பூர்த்தி பண்ணிடுறேன். இது இதானீம் கரோமி பிராமணஸ்ய பிரணயம் இதி ஜிக்ருக்ஷதி அப்படின்னுட்டு எடுத்துக்கிறான். ஜிக்ருக்ஷத்தினா போய் எடுத்துக்க பிரயத்தனம் பண்ணுறான்னு ஆசைப்படுறான். சரியா?
ஸோ போ வயசிய ஸோ வந்து போய் வாங்கிக்கிறான். போ வயசிய சீதலஸ்தே அக்ரஹஸ்தா. ஸோ அவன் கையிலேருந்து இவன் அந்த பாண்டத்தை வாங்கிக்கிறான். அவன் வாங்கிக்கும் போது இவனுடைய கையோடைய ஸ்பர்ஷம் அவன் கை மேலே படுறது. உடனே அவன் கை வந்து சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அந்த விதூஷகன். போ வயசிய சீதலஸ்தே அக்ரஹஸ்தா, அவனோட முன் கையானது ரொம்ப கோல்டாக இருக்குது, சில்லுன்னு இருக்குது அப்படிங்கிறான். உடனே சர்வீலகன் சொல்கிறான், திக் பிரமாத சலில சம்பர்க்காத் சீதலஹ மே அக்ரஹஸ்தா பவது பவது கக்ஷயோஹோ ஹஸ்தம் பிரக்ஷிப்பாமி. ஸோ வந்து திக் பிரமாத, ஐயோ தப்பு பண்ணுறேன், சலில சம்பர்க்காத் சீதலஹ மே அக்ரஹஸ்தா. முன்னாடி வந்து அவன் தண்ணியை எடுத்து தெளிச்சானோனோ அங்கங்கே, அதனால் முன்னாடி பார்த்தோம் இல்லையா முன்னாடி பேஜில், அதனால் என்னோட கையானது வந்து ஜில்லுன்னு இருக்குது, சலில சம்பர்க்காத்து தண்ணியினுடைய சே தொட்டதுனால சீதலகா மே அக்ரஹஸ்தா, என்னுடைய முன் ஃபிங்கர்ஸ் வந்து ஜில்லுன்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், பவத்து இருக்கட்டும், கக்ஷயோகோ ஹஸ்தம் பிரக்ஷிப்பாமி, நான் வந்து என்னோடய கக்ஷத்தில் ஆம்பிட்டில் வச்சுண்டு என்னோடய ஹஸ்தத்தை வந்து வார்ம் பண்ணிக்கிறேன், தொடச்சிக்கிறேன், சரியா வார்ம் பண்ணிக்கிறதுக்கு. நாட்டியேன சவ்யஹஸ்தம் உஷ்ணீகிருத்திய கிருண்ணாத்தி, அவன் வந்து தன்னுடைய ரைட் ஹேண்டை வந்து வார்ம் பண்ணிட்டு அந்த இதை வாங்க போகிறான், அந்த அந்த மூட்டையை. அப்போ வந்து கிரகீதம் வாங்கினுட்டியா அப்படின்னு வேற கேட்குறான். அனதிக்கிரமணையோயம் பிராமண பிரணய தத் கிரகீதம், நான் வந்து இந்த பிராமணனுடைய ஆசையை அவனுடைய விஷை வந்து நான் தாண்ட முடியுமா, ரெக்வஸ்ட்டுக்கு வந்து நான் நோன்னு சொல்ல முடியுமா, முடியாது இல்லையா, தத் கிரகீதம் எடுத்து நுட்றேன் அப்படிங்கிறான். இதானியம் இவன் சொல்கிறான், இதெல்லாம் தூக்கத்திலே சொல்லிகிட்டு இருக்கான் விதூஷகன், இதானியம் விக்ரீத பண்ணிய இவ வாணிஜக அகம் சுகம் ஸ்வப்ஸ்யாமி. இப்போ வந்து நான் என்ன வாணிஜக, ஒரு மர்ச்சன்ட்டு வந்து தன்னோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் விற்று போயிடுத்துனா எப்படி ஒரு நிம்மதியாக இருப்பான், அந்த மாதிரி நான் நிம்மதியாக தூங்குறேன், இனிமேல் நான் வந்து சாமானோட வீட்டுக்கு போக வேண்டாம், எல்லாம் நான் எடுத்துன்னு வந்த பொருள்லாம் விற்று போயிடுத்துன்னு ஒரு ஒரு மர்ச்சன்ட்டுக்கு எப்படி தோணுமோ, எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமோ, அந்த மாதிரி நிம்மதியாக நான் தூங்குறேன் அப்படிங்கிறான். புரியுதா? ஸோ அப்போ வந்து சர்வீலக்கன் சொல்கிறான், மகாபிராமண ஸ்வபிஹி வருஷசதம், நல்லா 100 வருஷம் நான்தான் தூங்கு, கஷ்டம் ஏவம் மதனிகா கணிகார்த்தே பிராமண குலம் தமசி பாதித்தம் மையா. இந்த மாதிரி கஷ்டம் என்ன, இந்த மதனிகாக்கோசரம் அவளை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கோசரம் நான் வந்து பிராமண குலம் தமசி பாதித்தம், இந்த பிராமண குலம் இந்த பிராமண குலத்தை நான் வந்து இருட்டில் தள்ளிட்டேன் அப்படின்னா, அது வந்து இட் அப்ளைஸ் ஃபார் சீட்டிங் சாருதத்தாஸ் ஃபேமிலி, அட் த சேம் டைம் தான் ஒரு பிராமணனாக இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு திருடுறதுங்கிற ஒரு வேலையை பண்ணுறா மத்தேலா. அதுதான் கரெக்ட், ஏன்னா அவனுக்கு வந்து இது சாருதத்த வீடுனே தெரியாது. அது சரி, பட் அவன் பிராமணன் தெரியும் இல்லையா, அனதிக்கிரமணோயம்தான போடுறான், கிரமணியோயம் தான போடுறான், சரி எப்படியோ ரெண்டுமே சரி வரும் இல்லையா. சரி, ஏவம் மதனிகா கணிகார்த்தே பிராமணகுலம் தமசி பாதித்தம் அதுவா ஆத்மா பாதித்தா, இல்லைனா நான் வந்து என்னையே வந்து தள்ளிட்டேன் இதில் எப்படி அப்படின்னா, திகஸ்து கலு தாரித்ரியம் அனிவேதித பௌருஷம் எது எது ஏதது கர்ஹிதம் கர்ம நிந்தாமி ச கரோமி ச. திக் அஸ்து கலு தாரித்ரியம், இந்த தாரித்ரியம் இருக்குவாரு அது வந்து திக்கு, அதுக்கு என்ன அப்படின்னா அனிவேதித பௌருஷம் அப்படின்னா அதில் வந்து ஒரு புருஷ பிரயத்தனமே இல்லை, இது வந்து என்ன என்னுடைய ஒரு 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 பராக்கிரமத்தை காமிக்கிற ஒரு விஷயமான இல்லை இல்லையா, ஒரு நீச்சமான ஒரு காரியம். எது ஏதத்து கர்ஹிதம் கர்ம, கர்ஹிதம்னா நிந்திதம், இந்த மாதிரி திருட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் பாரு, அந்த திருட்டு தொழில் கர்மா அந்த காரியம்ங்கிறது நிந்தாமி ச கரோமி ச, அது வந்து நிந்திக்கக்கூடியது, அதே சமயத்தில் அந்த காரியத்தை தான் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். புரியுறதா? பட் வந்து இதில் என்ன அப்படின்னா, இதுக்கு இது வந்து காவியலிங்கம், திக்கஸ்து கலு தாரித்ரியம் அனிவேதித்த பௌருஷம், நான் வந்து நான் வந்து இந்த தாரித்ரியம்ங்கிறது இந்த மாதிரி ஒரு ஸ்தித்தியில் என்னை கொண்டு விட்டுருத்தோம், அதனால் இந்த மாதிரி நீச்ச காரியத்தெல்லாம் நான் பண்ணிட்டுருக்கேன்னு சமர்த்தனம் பண்ணுறது. சரியா இருக்கா?
ஸோ தத் யாவது மதனிகாயாக நிஷ்கிரயணார்த்தம் வசந்தசேனா கிரகம் கச்சாமி. ஸோ இப்போ வந்து நான் வந்து அந்த இவளை வாங்கிறதுக்கு, யார் மதனிகாவை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து வசந்தசேனாவை வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படிங்கிறான். பரிக்ரமிய அவலோக்கியச்ச அங்கே இங்கேயும் பார்க்குறான், சுற்றி பார்த்துட்டும், ஐயே பதசப்த இவ மா நாம ரக்ஷிணா பவது ஸ்தம்பி பூத்வா திஷ்டாமி. யோ இங்கே எங்கேயோ சத்தம் வருதே, காலடி சத்தம் கேட்குறதே, பதசப்தா இவ மா நாம ரக்ஷிணா. ஐ திங்க் இது வந்து சோல்ஜர்ஸாக இருக்கப்படாது, பட்டர்களாக இருக்கப்படாது. பவது ஸ்தம்பி பூத்வா திஷ்டாமி, நான் வந்து அப்படியே ஸ்தம்பமாக நின்றுடுறேன் அப்படிங்கிறான். சரியா? அப்போ அதுவா மமாபி நாம சர்வீலகஸ்ய ரக்ஷிணா யோ அகம். நான் வந்து யார் அப்படின்னா, நான் வந்து சர்வீலகன், என்னை வந்து அந்த 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 ரக்ஷிணகன் என்ன பண்ண போகிறா? என் பேர் சர்வீலகன், ஏன் அப்படின்னா நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதுக்கு இந்த அடுத்த ஸ்லோகம். சரியா? ஆ மார்ஜாரஹ க்ரமணே மிருக பிரசரணே ஷேனஹ கிரஹாலுஞ்சனே சுப்தா சுப்த மனுஷ்ய வீரிய துலனே ஷ்வா ஷ்வா துலனே ஷ்வா சர்ப்பணே பன்னகா மாயாரூப ஷரீர வேஷ ரச்சனே வாக் தேச பாஷாந்தரே தீபா ராத்ரிஷு சங்கடேஷு டுடுபா வாஜி ஸ்தலே நௌஹு ஜலே. ஸோ வந்து ஒவ்வொரு இடத்துல நான் வந்து ஒவ்வொரு மாதிரி இருப்பேன், அதுதான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டிங்கிறான். மார்ஜாரக க்ரமணே, க்ரமணேனா ஒரு மாதிரி லீப் பண்ணிட்டு போகிறது அந்த மாதிரி இருக்கிறதுல நான் வந்து மார்ஜாரக பூனை மாதிரி நான். மிருகா பிரசரணே ஃபாஸ்ட்டாக ஓடுறதுல நான் யார் அப்படின்னா நான் ஒரு மான் மாதிரி. ஷேனக கிரகாலுஞ்சனே ஒரு ஒரு ப்ரேயை வந்து நான் பிடிக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு டக்குன்னு போய் பிடிக்கணும் அப்படின்னா அதில் வந்து நான் ஒரு கழுகு மாதிரி, ஒரு ஹாக் மாதிரி. சுப்தா சுப்த மனுஷ்ய வீரிய துலனே ஷ்வா, மனுஷன் வந்து தூங்கிட்டு இருக்கானா இல்லையா, அவன் ஆக்ட் பண்ணுறானா அப்படின்னு ஒரு மோபம் பிடிக்கிறதுல நான் யார் அப்படின்னா நாய் மாதிரி ஷ்வா. சர்ப்பனே பன்னகக அப்படியே கீழே வந்து க்ரால் பண்ணிட்டு போகிறது யார் மாதிரி போவேன்னா ஒரு பாம்பு மாதிரி போவேன். மாயா ரூப ஷரீர வேஷ ரச்சனை, எனக்கு வந்து ஒரு மாயா ரூப ஷரீர வேஷ ரச்சனே மாயா அப்படி எடுத்துக்கணும். பலவிதமான ரூபங்கள் தன்னுடைய சரீரம் மூலமாக மாற்றி கொள்றதுக்கு யார் மாதிரினா ஒரு மஜிஷியன் மாதிரி நான். வாக்கு தேச பாஷாந்தரே, தேச பாஷாந்தரே வாக்கு, எந்த காலத்து எந்த ஊருக்கு போகிறேனோ அந்த ஊரோட பாஷை அதனோட டைலாக்ட் அதுக்கேற்ற மாதிரி பேசுறதுக்கு நான் வந்து யார் அப்படின்னா சாக்ஷாத் சரஸ்வதி மாதிரிங்கிறான். அதாவது வந்து அதாவது அந்த ஊருக்கு வந்து அவன் போயிட்டானா நோபடி கேன் ஃபைண்ட் ஃப்ரம் விச் பிளேஸ் ஹீ இஸ் ஃப்ரம் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லாங்குவேஜ். அந்த ஸ்லாங் இல்லாமல் பேசுவான்னு அர்த்தம். அந்த ஊருக்கு வந்து என்ன தகுந்த டைலக்டோ அதை வச்சுட்டு பேசுவான், அவனுக்கு அவனுடைய பூர்வீகம் அது மூலமாக தெரியாது. புரியறதா? ராத்ரிஷு தீபகா இருட்டுக்கு எப்படின்னா நான் வந்து இருட்டில் வந்து வெளிச்சம் மாதிரி அப்படின்னா என்ன, எனக்கு விளக்கே வேண்டான், நானே வந்து கரெக்டாக பார்த்துன்னு போயிடுவேன் எல்லாத்தையும். புரியுறதா? அப்புறம் சங்கடேஷு டுடுபக, டுடுபகனா ஏதோ ஒரு 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 பசு விசேஷம் அது அப்பறே அஸ்வதரஹா இது கேச்சித்து விருகஹா இது அப்பறே உல்ஃப் மாதிரி சங்கடேஷு சங்கடங்கள்ல ஸ்தலே வாஜி பூமியில நான் எப்படின்னா வாஜி மாதிரி குதிரை மாதிரி நௌ ஜலே நௌஹு ஜலத்தில் நான் எப்படின்னா போட்டு மாதிரி. ஸோ இந்த மாதிரி பலவிதமாக பல இடத்துலையும் என்னை நான் சமாளிச்சிக்கிறதுக்கு எனக்கு சாமர்த்தியம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து அகமேவ மார்ஜாரக அகமேவ மிருக பிரசரணே அகமேவ மிருக அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து மாலா ரூபகம்னு போட்டிருக்க. என்ன வித்தியாசம் இங்கே வந்து உல்லேகம்ங்கிறது பலவிதமாக மற்றவா பார்க்குறா அது உல்லேகம். இங்க வந்து அதுவே நான் அப்படின்னு ஆரோபம் பண்ணிக்கிறான், அதனால இங்க ரூபகம் அது மாலா ரூபமா கண்டினியூஸா வருதுனால மாலா ரூபகம். சரி அப்பிச்ச மேலும் என்ன சொல்கிறான், புஜக ஹிவ கதௌ கிரிஹி ஸ்திரத்வே பதக பதேகே பரிசர்ப்பணேச்ச துல்லியா
शश इव भुवना भुवन अवलोकने अहं वृक इव ग्रहणे बले च सिंहः. ஸோ வந்து இங்கே வந்து என்ன அப்படின்னா, புஜக இவ கதவ், அந்த வக்கரகமனே யார் மாதிரி அப்படின்னா புஜகம் மாதிரி, சர்ப்பம் மாதிரி. கிரிஹி இவ ஸ்திரத்வே, அச்சலத்துவம் இருக்குது பாருங்கோ, ஸ்திரத்துவம், அதில் வந்து மலை மாதிரி. பதக பதேகே பரிசர்ப்பணேச்ச துல்லியா, நான் வந்து வேற யாருக்கு வந்து துல்லியன் அப்படின்னா பதக பதேகே கருணன், கருணனுக்கு துல்லியன். எதுக்கு எதில் அப்படின்னா பரிசர்ப்பணே, ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு. ஷஷ இவ புவன அவலோகனே அகம், எல்லா புவனத்தோட அத்தனை டைரக்ஷனையும் பார்க்குறதுல நான் வந்து சசாங்கம், இது மாதிரி சசகம் மாதிரி, முயல் குட்டி முயல் மாதிரி. விருக்க இவ ச கிரகணே பலேச்ச சிம்ஹா, இது கேப்சர் பண்ணுறதுல விருக்கன் மாதிரி, உல்ஃப் மாதிரி. அண்டு பலேச்ச சிம்ஹா, சிங்கம் மாதிரி பலத்தில் அப்படிங்கிறோம். இங்கே வந்து இங்கே திருப்பியும் நீங்கள் அதை சொல்லிக்கணும்னா இங்கே வந்து உல்லேகம் தண்ணியே பல விதமாக சொல்லிக்கிறான். ஒன்று இன்னொன்று வந்து புஜக இவகதவ் கிரி இவ ஸ்திரத்துவேங்கிற இடத்துல உங்களுக்கு ஒன்று ஒன்றா உபமா, மாலை உபமா அதையும் சொல்லிக்கலாம். வந்துடுதா? சரி, சரியா. நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் பிரவிஷ்ய. ஸோ வந்து இந்த மாதிரி தன்னை சொல்லிக்கிறான். ஹாதிக் ஹாதிக் ரதனிகா வரா அப்போ, ஹாதிக் ஹாதிக் பகிர்துவாரசாலாயாம் பிரசுப்தக வர்தமானக வர்தமானக சோபி அத்திர ந திருஷ்யதே பவது ஆரிய மைத்ரேயம் சப்தாபயாமி. வெளில வந்து தூங்கின்னு இருக்கிற அந்த வர்தமானகனையும் காணுமே, அவனும் இங்கே இல்லையே. சரி, நான் வந்து ஆரிய மைத்ரேயம் சப்தாபயாமி அவன்கிட்ட போய் கேட்குறேன் அப்படிங்கிறான். ஷர்வீலகன் வந்து சொல்கிறான், ரதனிகாம் ஹந்தும் இச்சதி, நிரூப்பிய அவளை அடிக்கிறதுக்கு போகிறான், அந்த மாதிரி ஏதோ ஆக்ஷன் பண்ணுறான். கதம் ஸ்திரீ பவது கச்சாமி இது நிஷ்கிராந்த. ஓ ஸ்திரீயாயோ, சரி அடிக்க வேண்டாம், ஸ்திரீ அடிக்கப்படாது அப்படின்னுட்டு போயிடுறான் அங்கேருந்து. உடனே வந்து ரதனிகாவரா கத்வா சத்ராசம் பயத்தோட சொல்கிறா, ஹாதிக் ஹாதிக் அஸ்மாக்கம் கேஹே சந்தீம் கல்பயுத்வா சோரக நிஷ்கிராமதி, நம்ம வீட்டில் வந்து ஓட்டை போட்டுட்டு இந்த சோரனானவன் திருடன் ஓடி போயிட்டுருக்கான் போயிருக்கான் இங்கேருந்து. பவது மைத்ரேயம் கத்வா பிரபோதயாமி, நான் வந்து மைத்ரேயனை போய் எழுப்புறேன். ஆரிய மைத்ரேய உத்திஷ்ட உத்திஷ்ட அஸ்மாக்கம் கேஹே சந்திம் கல்பயித்வா சௌரஹ நிஷ்கிராந்த, நம்ம வீட்டில் வந்து எழுந்துக்கோ எழுந்துக்கோ, நம்ம வீட்டில் வந்து சந்தி ஓட்டையை போட்டுட்டு அந்த சோரனானவன் போயிட்டான் அப்படிங்கிறான். உத்தாய எழுந்துண்டு தூக்கத்தில் தூக்க கலகத்தில் வளர்றான். ஹா தாசி ஆஃப் புத்ரி கிம் மனசி சோரம் கல்பயித்வா சந்திஹி நிஷ்கிராந்த, ஏய் என்ன சொல்கிற, இதை ஓட்டையை போட்டு ஓட்டையானது இதை போட்டுட்டு ஓட்டை ஓடி போயிட்டா அப்படிங்கிறான். சந்திஹி நிஷ்கிராந்தா, அந்த ஹோலானது ஓடி போயிடுதா, சோரம் கல்பயித்வா அந்த இதை சோரனை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஓட்டையானது ஓடி போயிடுதா அப்படிங்கிறான் ரதனிகா. ஹதாஷ ஹலம் பரிஹாசேன கிம்ன பிரேக்ஷசேயேனும், போகும் உன்னோட விளையாட்டு பரிஹாசம் போகும், நீ என்ன இதை பார்க்கலையா, டோன்ட் யூ சீ திஸ் அப்படின்னு கேட்குறா. உன்னே வந்து விதூஷகன் சொல்கிறான், ஹா தாசியா புத்ரி கிம் பனசி த்விதீயமிவ துவாரகம் உத்காட்டிதம் இதி போ வயசிய சாருதத்த உத்திஷ்ட உத்திஷ்ட அஸ்மாக்கம் கேஹே சந்திம் தத்வா சோரஹ நிஷ்கிராந்த. சி என்ன சொல்கிற நீ, நம்ம வந்து ஹா தாசியா புத்ரி கிம் பனசி, நீ என்ன சொல்கிற, த்விதீயமிவ துவாரகம் உத்காட்டிதம், இன்னொரு டோரும் வந்து ஓப்பனாக இருக்கா, இன்னொரு டோர் வந்து ஓப்பனாக இருக்கன்னா அது கட்டாக இருக்காங்கிற மாதிரி. போ வயசிய சாருதத்த உத்திஷ்ட உத்திஷ்ட அஸ்மாக்கம் கேஹே சந்திம் தத்வா சௌரக நிஷ்கிராந்த் சோரக நிஷ்கிராந்த, நம்ம வீட்டில் வந்து ஓட்டையை போட்டுட்டு அந்த திருடனானவன் ஓடி போயிட்டான், எஸ்கேப் ஆயிட்டான் அப்படிங்கிறான். உன்னே சாருதத்தன் வந்து சொல்கிறான், பவது போஹோ ஹலம் பரிஹாசேன, போகிறோம் ஜோக் அடிச்சது போகிறோம் அப்படிங்கிறான். உன்னை விதூஷகன் சொல்கிறான், போஹோ ந பரிஹாசக பிரேக்ஷதாம் பவான், நான் வந்து ஐ எம் நாட் மேக்கிங் எனி ஃபன்னு, நீயே பாரு அப்படின்னு. கஸ்மின் உத்தேஷே, எந்த இடத்துல, கஸ்மின் உத்தேஷேனா எதை குறித்துன்னு இல்லாமல் எந்த இடத்துல அந்த ஹோலை போட்டிருக்காங்கிற அர்த்தம். ஸோ வந்து கஸ்மின் உத்தேஷே, எந்த இடத்துல வந்து அவன் வந்து இதை போட்டிருக்கான், கஸ்மின் உத்தேஷே எந்த இடத்துல அப்படிங்கிற கேட்குறான். போ ஏஷகா இங்கே பாரு அப்படிங்கிறான். விலோக்கிய பார்த்துட்டு சொல்கிறான்,
அஹோ தர்ஷனியோயம் சந்தேகி. அதுதான் அங்கதான் வந்து சாருதத்தனுடைய கேரக்டர். அவன் வீட்டில் வந்து திருட்டு போயிடுத்து, ஸ்டில் வந்து இந்த இந்த இவன் போட்டிருக்கிற ஓட்டைங்கிறது இந்த உடச்சண்டு வந்திருக்கானே, இது வந்து கண்கொள்ளாத காட்சிங்கிற மாதிரி பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்து வாட்சிங்கிற மாதிரி சொல்கிறான். அதாவது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறான், இதில் கூட இவ்வளோ ஒரு ஸ்கில் இருக்கா திருடுறதுல கூட அப்படின்னுட்டும். உபரிதல நிபாதித இஷ்டிகா அயம் இஷ்டிகோயம் சிரசி தனுஹு விபுலஷ்ச மத்திய தேசே அசதிருஷ ஜன சம்பிரயோக பீரோஹோ ஹிருதயமேவ ஸ்புட்டிதம் மகாகிருஹஸ்ய. பியூட்டிஃபுல் ஸ்லோகா அது. அதாவது இந்த வீட்டோட வந்து அவன் எப்படி ஓட்ட போட்டிருக்கான் அப்படின்னா, உபரிதல நிபாதித இஷ்டிகோயம், அந்த இஷ்டிகான கல் பிரிக்கு, அது வந்து எப்படின்னா உபரிதல நிபாதிதா அப்படின்னா என்னென்னா, உபரிதலம்னா மேல் பாகமானது ரிமூவ் பண்ணப்பட்டது, அந்த அந்த எந்த இடத்துல வந்து அவன் ஓட்ட போட்டானோ அது. அதுக்கப்புறம் சிரசி தனுஹு விபுலஷ்ச மத்திய தேசே, அண்ட் அந்த ரிமூவ் பண்ணுறதுல அவன் எப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னா மேலே வந்து கொஞ்சம் எடுத்திருக்கான். ஏன்னா இவன் நீங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி பார்த்தேன்னா அவன் வந்து ஹி டிசைட்ஸ் எந்த மாதிரி ஓட்ட போட்டால் சரியாக இருக்கும்னு யோசிக்கிறான். கடைசியில் அவன் கலசம் ஆகாரம் தான் போடுறான், ஒரு கட்டத்துக்கு என்ன ஆகாரமோ அதான் போடுறான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ அது வந்து சிரசி மேலே வந்து தனுஹு, அந்த தனுஹுனா சின்னதாக இருக்குது, விபுலஷ்ட மத்திய தேசே நடுவில் வந்து பெருசாக இருக்குது ஓட்டை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல இந்த மாதிரி அவன் அழகாக ஓட்டையை போட்டிருக்கான், அது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஓட்டையை பார்த்தா எப்படி இருக்குது, என் வீட்டோட இது இப்போ எந்த மாதிரி ஒரு ஸ்திதியில் என் வீடு இருக்குது அப்படின்னா, மகாகிரகஸ்ய ஹிருதயம் இவ ஸ்புட்டிதம், ஒரு ஒரு வீடுங்கிற அதனுடைய ஹிருதயம், அதனுடைய சென்டர், அதாவது சென்டரில் தான் ஓட்டை ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் அதோடய ஹிருதயமே வந்து பர்ஸ்ட் ஆன மாதிரி இருக்கான். அது எப்படி அப்படின்னா அசதிருஷ ஜன சம்பிரயோக பீரோஹோ, அதாவது அயோக்கிய புருஷன் எவனோ மற்ற வந்து என்னை யூஸ் பண்ணிட்டுருவானோ, அவனை என்டர் பண்ணிடுவானோ அப்படின்னு பண்ணிட்டானேன்ற ஒரு பயத்தோட கூட அந்த வீட்டு வீடுங்கிற அதனுடைய அந்த ஹிருதயமானது உடஞ்சு போயிடுது. புரியுறதா? இங்க வந்து இங்க வந்து ரொம்ப எக்ஸாஜிரேட் பண்ணி சொல்லியிருக்கார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அச்சேதனத்துல இந்த மாதிரி ஒரு 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 ஹிருதயம் ஸ்புட்டிதம்ங்கிற மாதிரி ஒரு எக்ஸாஜிரேஷனோட சொன்னதுல இதுல வந்து இங்க வந்து ஹிருதயமைவ ஸ்புட்டிதம் உத்ரேக்ஷா இல்லையா, நல்லா இருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருந்த ஸ்லோகம். எப்படி அந்த கண்டவன் வந்து கை வச்சுட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயத்துல ஹிருதயம் எப்படி வெடிச்சு போகுமோ அந்த பயத்தில், அதே மாதிரி இவன் போட்டிருக்கிற ஓட்டையானது மேலே வந்து சின்னதாக இருக்குது, கீழே வந்து ஏன்னா அவன் வந்து ஒரு கட்டாக்கார ஓட்டையை பிளான் பண்ணியிருக்கான், அது ஹிருதயம் வந்து உடஞ்ச மாதிரி இருக்குது, அதனால அந்த இடம் ஓட்டை பெருசாக இருக்குது இல்லை. ஸோ உபரித்தல நிபாதித இஷ்டிகோயம் சிரசி தனுஹு விபுலஷ்ச மத்திய தேசே அசதிருஷ ஜன சம்பிரயோக பீரோஹோ ஹிருதயமிவ ஸ்புட்டிதம் மகாகிரகஸ்திய கதம் அஸ்மின்னபி கர்மணி குஷலதா. சி, இந்த இவன் பண்ணுறது வந்து திருட்டு தொழில், ஒருத்தன் வீட்டை வந்து இடித்து போட்டிருக்கான், பட் அது இதுக்கெல்லாம் கூட வந்து ஒரு ஸ்கில் வேணுமா, இப்படி ஒரு குஷலம் கௌசலம் இருக்குமா, இதுக்கெல்லாம் கூட ஒரு ஸ்கில்ஃபுல்லாக காரியம், ஏன்னா ஏதோ உடச்சான் கண்ணாமினான்னு இடித்து தள்ளினாங்கிறது இல்லாமல் அந்த இடத்துலையும் ஒரு ஒரு அழகாக ஒரு பிக்சர் மாதிரி கரெக்டாக இந்த அளவு தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட்டோட பண்ணுறான் இல்லையா. ஸோ இதுக்கு கூட ஒரு கர்மணி குஷலதா இருக்கா அப்படிங்கிறோம். சரியா? உடனே வந்து விதூஷகன் சொல்கிறான், போ வயசிய அகம் சந்திஹி துவாபியாமேவ தத்தக பவேத். ஸோ இந்த சந்தி இந்த ஓட்டையானது ரெண்டு பேரால் தான் செய்யப்பட்டிருக்கும், யாரவா அப்படின்னா அதவா ஆகந்துக்கேன சிக்ஷித்துக்காமேனவா அந்யதா இஹ உஜ்ஜயின்யாம் கஹ அஸ்மாக்கம் கிரக விபவம் ந ஜானாதி. புரியுதா? நீங்கள் அன்னைக்கு சொன்னேல அவன் வந்து இந்த இந்த வீட்டு விவகாரம் தெரியாமே அவத்த வந்து திருட வருவான் அப்படின்னு, அதுக்கு வந்து இங்கே ஆன்சர் ஆகந்துக்கேன எவனோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இல்லைன்னா சிக்ஷித்துக்காமேன வந்து தன்னோட தான் கற்றுண்டதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பான், எங்கடா போகலாம் எந்த வீட்டில் போய் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டுருப்பான். இந்த மாதிரி ரெண்டு பேரால் தான் இந்த காரியம் செய்யப்பட்டிருக்கும், அந்யதா இல்லைன்னா இஹ உஜ்ஜயின்யாம் நம்ம இந்த உஜ்ஜயினி நகரத்தில் கஹ அஸ்மாகம் கிரக விபவம் ந ஜானாதி, யாருக்கு தான் நம்மளுடைய வீட்டினுடைய நிலைமை நம்மளுடைய ஸ்திதி யாருக்கு தான் தெரியாது அப்படின்னு. உடனே வந்து சாருதத்தன் சொல்கிறான், வைதேசியேன கிருத்த பவேத்து மம கிருகே வியாபாரம் அபியஸ்யதா
நாசோ வேதிதவான் தனைஹி விரஹிதம் விஸ்ரப்த சுத்தம் ஜனம் திருஷ்ட்வா பராங் மகதிம் நிவாச ரச்சனாம் அஸ்மாக்கம் ஆஷான்விதா சந்திஹி சேதன கிண்ணஹ சந்திச்சேத கிண்ணஹ ஏவ சுச்சிரம் பச்சாத்து நிராசஹ கதஹ. இவன் வந்து அவனுக்கோசரம் பரிதாபப்படுறான். இவன் வீட்டில் வந்து ஹோல் போட்டதை பற்றி அவனுக்கு இல்லை. என்ன அப்படின்னா, வைதேசியன கிருதா பவேத்து, இது வந்து ஒரு அவுட் சைடர், வைதேசியகனா விதேச சம்பந்தி, வெளி ஊர்லேருந்து வந்தவன் தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கணும். கிருதா பவேத்து மம கிருஹே வியாபாரம் அபியஸ்யதையா. இந்த இடத்துல வந்து இந்த வியாபாரம், வியாபாரம்ங்கிறது என்ன, த ஆக்ட் ஆஃப் புட்டிங் அ ஹோல், அது வந்து யார் இல்லைனா வந்து ஃபார் ப்ராக்டிஸ், ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோசரம் என் வீட்டில் வந்து போட்டிருக்கலாம். ந அசௌ வேதித்தவான் தனைஹி விரகிதம் விஸ்ரப்த சுப்தம் ஜனம். அவனுக்கு வந்து எந்த வீட்டில் வந்து கவலை இல்லாமல் தூங்குவா, விஸ்ரப்த சுப்தம், கவலையே இல்லாமல் தூங்கிறது யார், எந்த இடத்துல எந்த வீட்டில் வந்து ஜனங்கள் வந்து கவலையே இல்லாமல் தூங்குவா அப்படின்னா, தனைஹி ரஹிதம் வீட்டில் தான். எந்த வீட்டில் வந்து தனம் வந்து விரகிதம், பைசா இல்லையோ, அந்த வீட்டில் தான் வந்து விஸ்ரப்த சுப்தம் ஜனம், மக்கள் வந்து நிம்மதியாக, மனுஷா வந்து நிம்மதியாக தூங்குவாங்கிறது அசௌன வேதித்தவான். பாவம் அவனுக்கு தெரியல யார் திருட வந்தாலும். அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, திருஷ்டுவா பிராங் மகதீம் நிவாச ரச்சனாம் அஸ்மாக்கம் ஆஷான்விதக. அஸ்மாக்கம் எங்களுடைய இந்த பிராங்னா முன்னாடி வீட்டுக்கோட வீட்டு வெள்ளேந்து பார்க்குறோம் இல்லையா, அதனுடைய மகத்தின் பெருசாக இருக்குது வீடு, இந்த நிவாச ரச்சனாம் அவளோட பில்டிங் ஆனது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு திருஷ்டுவா பார்த்துட்டு ஒரு ஆஷான்விதாக வந்துட்டான். ஒரு நம்பிக்கையோட இங்கே வந்து நிறைய கிடைக்கும், வீடு வெள்ளேந்து பார்க்குறதுக்கு பிரமாதமாக இருக்குது, ரொம்ப பணக்காரா போல இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இங்கே உள்ளே வந்திருக்கான். அப்புறம் என்னாச்சு, சந்திச்சேத கிண்ணக ஏவ சுச்சிரம் பஷாத்து நிராசகத. பாவம் கஷ்டப்பட்டு இவ்வளோ அழகான ஒரு சந்தியை போட்டுட்டு ஒரு ஹோலை போட்டுட்டு உள்ளே வந்திருப்பான், வந்துட்டு நிராசா கதக. அவன் வந்து ஃபுல்லாக வந்து அவனோட அவன் நம்பிக்கையை இழந்து ரொம்ப ஏமாந்து போயிருப்பான். நிறைய வரும் பைசா அப்படின்னு நினச்சின்னு வந்திருப்பான் இல்லையா. இது வந்து என்னென்னா, இது வந்து ஒரு வெளியாளால் தான் பண்ணப்பட்டிருக்கு. என்ன அவனுக்கு வந்து தெரியல என்ன அப்படின்னா, என்ன தெரியல அப்படின்னா, தனைஹி விரகிதம் விஸ்ரப்த சுப்தம் ஜனம், பைசா இல்லாதவாளால்தான் நன்னா தூங்க முடியுங்கிறது அவளுக்கு தெரியல. ஸோ இது காரணம் காரியம்னு ஒன்று ஒன்றுத்துக்கு சமர்த்தனம் வருதுல இது காவியலிங்கம். வந்து இந்த விஸ்ரப்த சுப்தத்துக்கு காரணம். ஆமா சொல்றதுனால ஆமா ரொம்ப அழகா இருக்க. பாவம் அவனுக்கு அசௌன வேதித்தவான் இல்ல, பாவம் அவன் தெரியாம உள்ள வந்துட்டாங்கிறான். அதுக்கப்புறம் ஆஷான்விதாக வரல, அது ஒண்ணு இல்ல. இன்னொன்னு வந்து என்னன்னா, ஆஷான்விதாக பஷாத்து நிராசக, அதுவும் ஒரு ஒரு ஹோப்போட வந்தான் இந்த வீட்டை பார்த்துட்டு, அப்புறம் என்னன்னா ஹோப்லெஸ் தான் திரும்பி போறான் போயிருப்பான் அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருக்கான். திருட்டு போனது இவனுக்கு ஒன்றும் தெரியாது. இவன் ஸ்டில் ஹீஸ் ப்ரைசிங் அப்ரிஷியேட்டிங் த ஸ்கில் ஆஃப் த தீஃப். வைதேசியேன கிருதா பவேத் மம கிருஹே வியாபாரம் அபியஸ்யதா ந அசௌ வேதித்தவான் தனைஹி விரஹிதம் விஸ்ரப்த சுப்தம் ஜனம் திருஷ்ட்வா பிராங் மகதீம் நிவாச ரச்சனாம் அஸ்மாகம் ஆஷான்விதக சந்திச்சேத கிண்ணக. கிண்ணகனா கிளிஷ்டக, அது சந்தி சேதனம் வந்து ஓட்டை போடுறதுக்குன்னு உடைக்கிறான் பாருங்கோ, அதனால கிண்ணம் கஷ்டப்பட்டுருப்பான். ஏவ சுச்சிரம் பஷாத்து நிராசக கதக. பாவம் அந்த அத்தனை எஃபர்ட்டும் வந்து இப்போ இதுவாக போயிடுது. அவன் போட்ட அத்தனை எஃபர்ட்டும் பஷாத்துனா வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து நிராசக நிஷ்பலக நிஷ்பல பிரயாசக அபவத் இல்லையா. அதுக்கப்புறம் மேலே என்ன சொல்கிறான்னா, ததஹ சுஹ்ருத்பியஹ கிம்மசௌ கதயிஷ்யதி தபஸ்வி சார்த்தவாக சுதஸ்ய கிரகம் பிரவிஷ்ய ந கிஞ்சித் மயா சமாசாதித்தம். இது வேறு மேலே என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் போய் என்ன சொல்லுவான், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயத்தனம் போட்டு உள்ளே போனேன்ப்பா, ஆனால் அந்த சார்த்தவாகன் சுதன் இருக்கான் வேறு, அந்த மர்ச்சண்டோட புள்ள அவன் வீட்டில் ஒன்றுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து விதூஷகன் வந்து சொல்கிறான், போஹோ கதம் தமேவ சௌரஹதகம் அனுஷோஷசி, ஏன்னா அவனை பற்றியே நீ வந்து ரொம்ப வருத்தப்பட்டுருக்க,
தேன சிந்தித்தம் மகத் ஏதத் கேகம் இதக ரத்னபாண்டம் சுவர்ணபாண்டம் வா நிஷ்கிராமயிஷ்யாமி அப்படிங்கிறான். அவன் வந்து தேன சிந்தித்தம் அந்த திருடனால் என்ன யோசிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, இதம் ஏதது கேகம் மகத் கேகம், இது பெரிய வீடாக இருக்குது, இங்கே இத்தகா ரத்னபாண்டம், இங்கேருந்து ரத்ன பாண்டங்கள் சுவர்ண பாண்டங்கள் எல்லாத்தையும் நான் தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். குத்ர தத்து சுவர்ண பாண்டம், அது எங்கே அந்த சுவர்ண பாண்டம்? போ வயசிய துவம் சர்வகாலம் பணசி மூர்க்கா மைத்ரேயா அபண்டிதா மைத்ரேயா இது சுஷ்டுமையா கிருதம் தத்து சுவர்ணபாண்டம் பவதா ஹஸ்தே சமர்ப்பயதா அந்யதா தாஸ்யா புத்திரேன அபகிருதம் பவேத் என்று சொல்கிறான். ஸோ வந்து அந்த வந்து போ வயசிய நீ எப்பவுமே சர்வகாலம் பணசி, நீ எப்பயுமே என்னை பற்றி சொல்லிகிட்டு இருப்ப என்ன அப்படின்னு, மைத்ரேயா மூர்க்கா நான் முட்டாள் அபண்டிதா படிக்காதவன் அப்படின்லாம் நீ வந்து சொல்லிகிட்டே இருப்ப, சுஷ்டுமையா கிருத்தம் தத் சுவர்ண பாண்டம் பவதா ஹஸ்தே சமர்ப்பயதா, நான் எவ்வளோ கரெக்டாக பிளான் பண்ணி உன் கையில் வந்து கொடுத்துட்டேன் பத்தியா அப்படிங்கிறான். அந்யதா தாஸ்யா புத்திரேன அபகிருத்தம் பவேது, நான் கொடுக்கலன்னா என்ன ஆகிட்டு இருக்கோம், அந்த திருடன் வந்து தூக்கின் போயிருப்பான் அப்படிங்கிறான். அலம் பரிஹாசேன அப்படின்றான் இவன், போரும் நீ அடித்த ஜோக்கலாம். போ யதா நாம அகம் மூர்க்க தத் கிம் பரிஹாசஸ்யாபி தேசகாலம் ந ஜானாமி, நான் வந்து சரிப்பா நான் வந்து மைத்ரேயா மூர்க்க மைத்ரேயா அபண்டிதேயா அபண்டிதா எல்லாமே இருந்துட்டு போகிறேன், ஆனால் வந்து எனக்கு வந்து இடம் பொருள் காலம் தெரியாதா, எப்போ ஜோக் அடிக்கணும்னு புரியுறதா உங்களுக்கு? பரிஹாசஸ்யாபி தேசகாலம் ந ஜானாமி, ஐஆர்சி போட்டுக்கோங்கோ. கிம் பரிஹாசஸ்யாபி தேசகாலம் ந ஜானாமி அப்படின்னு கேட்குறான். உடனே சொல்கிறான், கஸ்யாம் வேலாயாம், எந்த வேலை எப்போ கொடுத்த நீ, வென் டிட் யூ கிவ் த அந்த சுவர்ண பாண்டத்தை நீ என்கிட்ட கொடுத்த, எப்போ கொடுத்த அப்படிங்கிறான். போஹோ யதாத்வம் மயா பணிதோ அசி சீதலஸ்தே அக்ரஹஸ்தா, போ யதாத்வம் மயா பணிதோ அசி சீதலஸ்தே அக்ர, எப்போ வந்து என்னோட எப்போ நான் வந்து சொன்னேனோ உன்னை உன் கையை தொட்டுட்டு உன் கை வந்து ஜில்லுன்னு இருக்குன்னு சொன்னேன்ல அப்போ அப்படிங்கிறான். கதாச்சித் ஏவமபி சியாத்து, அந்த மாதிரி எப்பயாவது நடந்ததா? சர்வதா நிரூப்பிய சஹர்ஷம் வயசிய, இவன் வந்து ஜோக் அடிக்கிறான் நினச்சிண்டு சிரிச்சுட்டே சொல்கிறான். வயசிய திஷ்டியா தே பிரியம் நிவேதயாமி, நான் வந்து உனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு புன்முறுவல் வச்சுண்டு சொல்கிறான், உனக்கு ஒரு நல்ல நியூஸை சொல்கிறேன். கிம் நான் அபகிருத்தம், அந்த திருடன் எடுத்துன்னு போலையா, அதான் குட் நியூஸு அப்படிங்கிற மாதிரி இவன் எடுத்துக்கிறான். ஹிருதம் திருடிட்டான் அப்படிங்கிறான் சாருதத்தன். ததாபி கிம் பிரியம், அவன் திருடிட்டானா அது குட் நியூஸா அப்படிங்கிறான். ஏதாசௌ கிருதார்த்தகா கதா, இப்படி ஒரு நல்லவனா உலகத்தில், அவன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக திரும்பி போயிட்டான்ல, அதுதான் குட் நியூஸாம் இவனுக்கு. தன் சாருதத்தன் சார்த்தவாக புத்திரன் சாருதத்தன் வீட்டுக்கு வந்துட்டும் அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காம போயிருந்ததுன்னா அதுதான் வந்து எனக்கு அப்ரியம், அதுதான் எனக்கு துக்க ஜனிதம். இந்த மாதிரி வந்து அவனுக்கு கடைச்சி கொடுத்து அவன் திருடின்னு போயிட்டான் அப்படிங்கிறது எனக்கு என்னென்னா சந்தோஷம்தான், எனக்கு பிரியம்தான். ஏன் அப்படின்னா அசௌ கிருதார்த்தக, ஹி வாஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் இஸ் மிஷன், இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே வந்து உடச்சி கிடச்சி வந்ததுக்கு அவனுக்கு கையில் அந்த சுவர்ண பாண்டம் கிடச்சிதுங்கிறது ஹீ வாஸ் சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் ஆஃப் விச் ஐ ஆம் ஹாப்பி அப்படிங்கிறான். என்ன உடனே விதூஷகன் சொல்கிறான், நியாசக்கலு சக, ஏன்பா அவன் திருடின் போனது உன்னோட பொருள் கிடையாது, இட் வாஸ் டெபாசிட்டட், அந்த ஜுவல் வந்து இட் வாஸ் டெபாசிட்டட் பை சம்படி, நம்மளோட பொருள் கிடையாது. கதம் நியாசக மோகம் உபகதா, அப்படியே அன்கான்சியஸ் ஆகிடுறான். ஐயோ டெபாசிட்டட் அந்த பொருளா அப்படிங்கிறான். அப்படியே ஒரு மயக்கம் வருது அவனுக்கு. சமாஷ்வசித்து பவான் எதி நியாசக சௌரேன அபகிருதா துவம் கிம் மோகம் உபகதா, இது கண்ணிக்கோ கன்சோல் பண்ணிக்கோ உன்னையே, நீ வைக்கப்பட்ட அந்த டெபாசிட்டட் ஜுவல்லரியானது சோரன் வந்து திருடு போய்ட்டான் திருடின்னு போயிட்டான் அப்படின்னா நீ ஏன் அதுக்கு வந்து வருத்தப்படுற அப்படிங்கிறான். சமாஷ்வாசிய வயசிய கஹ ஸ்ராத் ஸ்ரத்தாஸ்யதி பூதார்த்தம் சர்வக மாம் துலயிஷ்யதி சங்கனியாகி லோகேஸ்மின் நிஷ்பிரதாபா தரித்ரதா இல்லையா. கஹ ஸ்ராத் ஸ்ரத்தாஸ்யதி பூதார்த்தம், பூதார்த்தம்னா நடந்தது, அதாவது இந்த சோரன் வந்து என் வீட்டுக்குள்ளே வந்து திருடின்னு போயிட்டாங்கிற விஷயத்தை அந்த இன்சிடெண்ட்டை யார் நம்புவா,
ஸ்ரத்தாஸ்யதி சர்வோ மாம் துலயிஷ்யதி அப்படின்னா எல்லாரும் வந்து என்னை வந்து என்னோடய ஸ்திதியை வச்சு தான் என்னை வந்து தோலனம் பண்ணுவான். புரியுறதா? என்னை வந்து இப்போ இப்போ தரித்திர ஸ்திதியில் இருக்கிற சாரதத்தன் கிட்ட அந்த வசந்த சேனா நகையை கொடுத்தாப்பா ஒன்று கூட திரும்பி வரல, எல்லாத்தையும் வந்து திருடன் திருடின்னு போயிட்டான்னுட்டு வெளியில் சொல்லிட்டான். யார் கண்டா திருடன் திருடினானோ இவனே அபேஸ் பண்ணிட்டானோ அப்படின்னு தானே லோகத்தில் வந்து எல்லாரும் பேசுவா. ஸோ என்னுடைய ஸ்திதியை வச்சுட்டு நடந்த விஷயத்தை யார் நம்புவா? அதுக்கு ஒரு சாமானிய உக்தி சொல்கிறான். சங்கனியாகி லோகேஸ்மின் நிஷ்பிரதாபா தரித்ரதா, நிஷ்பிரதாபா தரித்ரதா, இது ரெண்டுமே அஸ்மின் லோகே சங்கனியாகி. எவனுக்கு ஒத்தனுக்கு வந்து தன்னுடைய சக்தியை இழந்து நிற்கிறானோ, எவன் ஒத்தன் தன்னுடைய அர்த்தத்தை தொலைச்சி நிற்கிறானோ, சொத்தெல்லாம் விட்டுட்டு நிற்கிற தரித்திர ஸ்திதியில் எவன் ஒத்தன் இருக்கானோ அவனுக்கு அஸ்மின் லோகே இந்த உலகத்தில் சங்கனியாக அவன் டவுட்ஃபுல்லாக தான் தெரியுவான் எல்லாருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சாமானிய உக்தி, அதுக்கு விசேஷமாக நடந்த விஷயத்தை யார் நம்புவா, எல்லாரும் என்ன கம்பேர் பண்ணுவாளே அப்படின்னு ஒரு விசேஷ உக்தி மூலமாக அது பண்ணுறதுனால இது அர்த்தாந்த ரன்யாசம். நல்லாயிருக்கா? இதில் சங்கனியா ஹி லோகேஸ்மின் நிஷ்பிரதாபா தரித்ரதா நீங்கள் ஈஆர்ஜி போட்டுக்கோங்க சார். சரியா? கரெக்டாக இருக்கா? ஸோ இதோடு நான் இந்த கிளாஸை நிறுத்திக்கிறேன். ஓகேவா?